அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நைட்ரஜன் திரவ உரம் இறக்குமதி மோசடி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. காணாமல் போனதாக கூறப்படும் இலங்கை அகதிகள் கிடைக்கவில்லை, இந்திய ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி கனடாவிலும் ஆர்ப்பாட்டம். பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்போம் யோசப் ஸ்டாலின். ரசாயன உரத்திற்கான தடையில் திருத்தமில்லை சசீந்திர. இன மற்றும் மத அடிப்படையிலான பெயர்களை கொண்ட கட்சிகளை இடைநிறுத்த வேண்டும் விமல் கட்சி பரிந்துரை. யாழ் ஆரியகுல புனரமைப்பு பணிகளை உடன் நிறுத்துங்கள் அனுப்பப்பட்ட கடிதம். யாழில் மாணவர்களின் வருகை குறைவு வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவிப்பு. மேய்ச்சல் தரைகளையும் விவசாய நிலங்களையும் களிமண் நகழ்வு மூலம் நாசப்படுத்தியதாக தெரிவித்து மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம். பழை கல்விக்கோட்டு அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். மாகாண சபையை மாகாண அபிவிருத்தி சபையாக மாற்றி தேர்தலை ரத்து செய்ய கோரும் ஆளும் பங்காளி கட்சி. எங்கள் பேச்சை கேட்காததால் தடுமாறும் கோட்டாபய அரசு மைத்திரி பதில். கோட்டாபய மகிந்த கட்சிக்குள் உருவெடுத்துள்ள உக்கிரநிலை வியூகம் வகுக்கும் விமல் அணி. மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் சீனா தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தெனு எச்சரிக்கை. மன்னாரில் விவசாயிகள் போராட்டம் அரசிடம் விடுத்துள்ள கோரிக்கை. ராஜபக்ஷ என்ற பரம்பரை பெயரை கேட்டாலே வீதியில் செல்பவர்கள் தாக்குவார்கள் கிருணிக்கோ எச்சரிக்கை. அத்தானி குழுமத்தின் தலைவர் இன்று ஜனாதிபதி கோட்டாபயவை சந்திக்கின்றார். இலங்கை முற்றாக இருளில் மூழ்கும் 27 திகதி வெளிவரவுள்ள அறிவித்தல். இலங்கையில் உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் நாமல் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். 2022 ஆண்டின் முதல் காலாண்டில் தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்தே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஆண்டு முதல் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அத்துடன் எதிர்காலத்தில் வீதி போக்குவரத்து அபராதங்கள் கூட டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கரவிளப்பட்டிய அனல் மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்காவுக்கு வழங்கும் தீர்மானத்தை கைவிடாவிட்டால் இலங்கை முற்றாக இருளில் மூழ்கும் அளவுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. அத்துடன் தமது போராட்டம் தொடர்பாக எதிர்வரும் 27 திகதி அறிவித்தல் ஒன்றை விடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அரசாங்கம் தீர்வை முன்வைக்காவிட்டால் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய திட்டத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி இன்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தனிப்பட்ட விஜயம் மற்றும் மேற்கு கொள்கலன் முனையம் திட்டம் பற்றி விவாதிக்க திரு அதானி ஜனாதிபதியை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சிரேஷ்ட அதிகாரியொருவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு தி ஹிந்துவிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரம் இலங்கை வந்துள்ள அதானி நாட்டின் உயர்மட்ட பிரமுகர்களுடனான சந்திப்புகளையும் மேற்கொள்ளவுள்ளார். அதானி குழுமம் ஒரு மெய்நிகர் விழாவில் அதன் இலங்கை பங்காளியான ஜான் ஹீல்ஸ் ஹோல்டிங்ஸ் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபை ஆகியவற்றுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு மாதத்திற்குள் அத்தானியின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இலங்கையின் தற்போதைய ஆட்சியின் கீழ் எதிர்வரும் 2022 ஆண்டளவில் நாட்டு மக்களுக்கு சாப்பிட உணவு இல்லாமல் போகும் நிலைமை ஏற்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார்.
தான் ஆரம்பத்தில் கூறிய எதிர்வு கூறல்கள் தற்போது உண்மையாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமக்கு சேதன பசலை வேண்டாம் என கமத்தொழிலாளர்கள் கூறுகின்றனர். எமக்கு உங்களது இலவச பசலை பொதி தேவையில்லை. கடைகளுக்கு பசலைகளை விநியோகிங்கள். நாங்கள் பணத்தை கொடுத்து பசலைகளை கொள்வனவு செய்கின்றோம் என கமத்தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மக்கள் பால்மாவை கொள்வனவு செய்ய தற்போதும் வரிசையில் அரசாங்கம் அவற்றை உணரவில்லை என்றால் அரசாங்கத்திற்கு தொழுநோய் ஏற்பட்டுள்ளது என்றே அர்த்தம். 2022 ஆண்டளவில் சாப்பிடவும் முடியாமல் போகும் என நான் அன்று கூறினேன். தற்போது இறுதிக்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனர். மக்களுக்கு உண்ண உணவில்லை, குடிக்க நீர் இல்லை, சமைக்க சமையல் எரிவாயு இல்லை, அத்துடன் பெட்ரோலும் இல்லை. மக்கள் தற்போது பொம்மைகள் மீதே தாக்குதல் நடத்துகின்றனர். உண்மையில் எதிர்காலத்தில் ராஜபக்சவினர் வெளியில் இறங்கி வீதியில் செல்ல முடியாமல் போகும். ராஜபக்ஷ என்ற பரம்பரையின் பெயரை கேட்டால் வீதியில் செல்லும் சாதாரண நபர்களையும் மக்கள் தாக்குவார்கள். அந்த அளவுக்கு ராஜபக்ஷ என்ற பெயர் அழிந்து போய்விட்டது என கெரோனிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு உடனடியாக ரசாயன உரத்தை வழங்க கோரியும் அரசின் திட்டமிடாத நடவடிக்கையை கண்டித்தும் இன்று காலை மன்னார் மதவாச்சி பிரதான வீதியின் உயிலங்குளம் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 174 கமகார அமைப்புகளை உள்ளடக்கிய மன்னார் மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் குறித்த இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியின் உயிலங்குளம் சந்தியில் ஆரம்பமான ஊர்வலம் உயிலங்குளம் மன்னார் வீதியில் அமைந்துள்ள உயிலங்குளம் கமநல சேவைகள் நிலையம் வரை சென்றுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் வினோ, நேகராதலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் நகரசபை முதல்வர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன், நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதி, உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அரசின் திட்டமிடாத நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கோஷம் எழுப்பியதோடு அரசாங்கம் உடனடியாக ரசாயன உரத்தை விவசாயிகளுக்கு வழங்க கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயிலங்குளம் கமநல சேவைகள் நிலையத்திற்கு முன் கூடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய மகஜர் வாசிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. மகஜரை பெற்றுக்கொண்டு அரசாங்க அதிபர் அதனை ஜனாதிபதிக்கு உடனடியாக கையளிப்பதாகவும் எமது விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மகஜரின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் வினோ, நேகாதரலிங்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதனின் செயலாளர் டேனியல் வசந்தன் ஆகியோருக்கு கையளிக்கப்பட்டதோடு விவசாயிகளுக்கு உடனடியாக ரசாயன உரத்தை வழங்க துரித நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சீனா மேற்கொள்ளும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு காரணமாக தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து நிலைமை நிலவுவதாக இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ஜெனரல் பிபின் ராபத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த நாடாவதற்காக தெற்காசியாவிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை சீனா மேற்கொண்டு வருகின்றது. புவி அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளிலும் சீனாவின் போட்டியை காண முடிகின்றது. அண்மை காலங்களில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் சீனாவின் ராணுவ உதவியை அதிகம் பெற்றுள்ளன. நேபாளம், இலங்கை, மாலைதீவிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சீனா முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நாடுகளுக்கு சீனா புரியும் உதவிகள் இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான முயற்சி. இதனால் தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து நிலவுகின்றது. தெற்காசிய பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க அயல் நாடுகளுடனான உறவை இந்தியா பலப்படுத்த வேண்டும். அயல் நாடுகளுடனான பண்பாட்டு பிணைப்புகளை இந்தியா முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்தியா அயல் நாடுகளின் நண்பன் என்பதை அறிவிக்க வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான கரவெளப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்காவுக்கு வழங்க இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக ஆளும் கட்சிக்குள் உருவெடுத்துள்ள நெருக்கடி உக்கிர நிலைமையை அடைந்துள்ளது எனவும் இந்த நிலையில் ஆளுங்கட்சியிலிருந்து விலகுவதா இல்லையா என்பது குறித்து அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் இந்த வார இறுதியில் கொழும்பில் மாபெரும் சந்திப்பை நடத்தி தீர்மானிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் ஆளுங்கட்சியிலிருந்து விலகுவதா இல்லையா என்பது குறித்து அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் இந்த வார இறுதியில் கொழும்பில் மாபெரும் சந்திப்பை நடத்த உத்தேசித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொழும்புக்கு அருகே உள்ள கேரவலப்பட்டிய யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அரச பங்காளி கட்சிகள் இது விடயம் தொடர்பில் மக்களை ஓரணியில் திரட்டவும் திட்டமிட்டுள்ளன. இதற்காக எதிர்வரும் 29ஆம் தேதி மக்கள் சபை எனும் தொனிப்பொருளின் கீழ் பகிரங்க கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளில் 10 கட்சிகள் தயாராகி வருகின்றன. யுகதனவி விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நேரம் வழங்குமாறு கோட்டாபய ராஜபக்சேவிடம் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் அந்த கோரிக்கையை கோட்டாபய ராஜபக்சே நிராகரித்திருந்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் நிதியமைச்சர் ஃபெசில் ராஜபக்சேவுடன் இது சம்பந்தமாக பேச்சு நடத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இந்த விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினர் வியூகம் வகுத்துள்ளனர். இரசாயன உரம் இறக்குமதி செய்ய தடை விதித்த ஆரம்பத்திலேயே அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தொடர்பாக அரசுக்கு எடுத்து கூறியிருந்த போதும் எமது கருத்துக்களை அரசு கண்டுகொள்ளவில்லை. அதன் விளைவே தற்போது பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது என முன்னாள் அரச அதிபரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசு ரசாயன உரம் இறக்குமதி செய்ய தடை விதித்தது கடத்த போக்கத்தின் ஆரம்பத்திலாகும். இதன்போது ஊடகங்களூடாக விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டதுடன் விவசாயிகள் மத்தியிலும் அமைதியின்மை ஏற்பட்டு வீதிகளில் சிறிதளவில் போராட்டங்கள் நடந்து வந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாக கருத்து தெரிவித்ததை அடுத்து மார்ச் 16ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சர்ச்சை கருத்து தொடர்பிலேயே அவருக்கு எதிராக சட்ட அதிபரால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த அசாத் சாலி தொடர்பான வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் குணரத்ன தலைமையில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேய்ச்சல் தரைகளையும் விவசாய நிலங்களையும் களிமண் அகழ்வு மூலம் நாசப்படுத்துவதாக தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் குடாரப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நாகர்கோவில் தெற்கு குடாரப்பு கிராமத்தில் விவசாய நிலங்கள் தனியாருக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாகவும் அனுமதி வழங்கப்பட்டும் மண்ணக்கழ்வு இடம்பெற்று வருகின்றது. மருதங்கேணி பிரதேச செயலகத்தினால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு மண்ணக்கழ்வு திட்டமிட்ட வகையில் இடம்பெறுகின்றது. இது அரசு காணிகள் அல்ல எனவும் தனியாருக்கு சொந்தமான தோட்டக்காணிகளாகும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளிலும் இவ்வாறு களிமண் நகழ்வு இடம்பெறுகின்றது. இவை அனைத்தையும் கவனத்தில் கொள்ளாது மருதங்கேணி பிரதேச செயலாளர் அனுமதி பத்திரத்தை வழங்கியுள்ளதாகவும் இதற்கு அரசியல்வாதிகள் சிலரும் உடந்தையாக உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அனுமதி பத்திரத்துடன் உளவு இயந்திரங்களில் களிமண் நகழ்வில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக தற்காலிகமாக களிமண் நகழ்வு நிறுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் களிமண் நகழ்வினால் பாரிய கிடங்குகள் ஏற்பட்டு நீர் தேங்குமிடமாக காணப்படுகின்றது. குறித்த பகுதியினை மழைக்காலங்களில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையாக விவசாயிகள் பயன்படுத்தும் மேய்ச்சல் தரையும் மண்ணகழ்வினால் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். அத்துடன் இக்காணிகள் பாரிய அளவில் மண்ணகழப்பட்டு அருகில் உள்ள அணைகளிலுள்ள உவர்நீர் விவசாய நிலங்களுக்குள் உட்புகுந்து வயல் நிலங்கள் உவராக்கி வயல் விதைப்புகளையும் செய்ய முடியாது கைவிட்டுள்ளனர். எனவே தமது விவசாய நிலங்களை பாதுகாக்குமாறும் மேய்ச்சல் தரைகளை இல்லாதொழிக்கும் இந்த திட்டத்தை உடன் கைவிடுமாறும் விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்விடம் வந்து வடமராஜ் கிழக்கு நாகர்கோவில் தெற்கு கிராமம் செம்பியம்பட்டு தெற்கு அயல் கிராமம். இக்கிராமத்தில் வந்து சட்ட ரீதியான மண்ணகழ்வு நடக்குது, சட்டரீதியற்ற மண்ணகழ்வும் நடக்குது. சட்ட ரீதியான மண்ணகழ்வு நடக்க ஏஜிஓஸோ இல்லை பிரதேச செயலகமோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதுக்கேற்ற முறையில் அந்த மண்ணகழ்வை மேற்கொள்ளாமல் பாரிய விளைவுகள் ஏற்படுது. ஒன்று வந்து ஆற்று நீர் உட்புகுந்து வயல் நிலங்கள் அழிவடையுது, மேய்ச்சல் தரைகள் அழிவடையுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இவெல்லாம் வந்து தனியார் காணி. இந்த தனியார் காணியில் வந்து வன ஜீவராசிகள் திணைக்களம் வந்து தங்களை போட்ட போட்டிருக்கணும், தங்களுக்குரிய இல்லப்படுத்தலாண்டு அவை இல்லப்படுத்தியிருக்கணும். அங்கே அதில் உறுதி காணிகள் இருக்குது.
அப்போ நடுவில் இது வந்து பேட்தவல் ஏரியா உண்டு, அங்கால வந்து இருக்கிற வந்து தனியாக இருக்காங்க. இதுக்குல வந்து இஸ்டேட் லேண்ட் வந்து இல்லை. இப்போ இதுக்கு என்னென்று பிரிய சேலம் அனுமதி கொடுக்குறன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மண்ணாளுக்கு பிரிய சேலம் வந்து எவ்வாறு அனுமதி கொடுக்குறன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாம இருக்குது. சந்தேகம் அதுக்கு இருந்தால் கூடி கிராம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையெல்லாம் இந்த மண்ணாள் ஏற்படும் நடக்கணுமே தவிர, இங்கே வந்து மண் பிட்டியால் இல்லை, இருக்கிற வந்து சமதர மேய்ச்சல் தர இந்த தரையில் வந்து மண்ணாள் ஏற்பட்டு இவ்வளோ கிடங்காக இருக்கிறன்ற விஷயத்தில் கவனத்தில் எடுக்கணும். இந்த உயர்நீர் வந்து அங்காள போகிறதால வயல் நிலங்கள் பாதிக்கப்படுது. வடமராஜ் கிழக்கிலாம் என்னென்ன சட்டவிரோத நிகழ்வு நடக்கணுமோ முழுக்க அரசு இந்த துணியோடு நடந்துகிட்டுருக்கு. அரச துணியோடு முழுக்க வடமராஜில் கிழக்கில் என்ன, அங்காள பார்த்தா மணல் கொள்ள, இஞ்சால பார்த்தா களிமண் கொள்ள, அங்கால கஞ்சா கடத்தல், இஞ்சால கசிப்பு விற்பனை நடக்கிற விஷயங்கள் முழுக்க இதை தட்டி கேட்குறக்கு மக்கள் இல்லை. இருக்கிற அரச அரச அதிகாரிகளோ இல்லை அரசியல் அமைச்சர் மாதிரி ஒரு தனி இதை இதில் கணக்கில் எடுக்கிறேன். இல்லை வடமராஜி கிழக்கு கண்ட ஒரு அமைச்சர் இருக்கிறார், வடமராஜி கண்ட ஒரு அமைச்சர் இருக்கிறார், கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார், ஒரு தனி இதில் கணக்கிலேயே எடுக்கிறேன். இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கணக்கில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வகு விரைவில் கொண்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். செம்பியம் தெற்கு மற்றும் குடாரப்பு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த மண்ணாளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாகவும் பிரதேச செயலாளருடைய முறையற்ற அனுமதியாலும் இந்த பிரதேசம் இன்று கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே இந்த பிரதேசத்திலே ஆயிரக்கணக்கான மாடுகள், இந்த பிரதேசத்தை சேர்ந்த கால்நடைகள் மற்றும் கிளிநொச்சி விஸ்வமடு பிரதேசத்தை சேர்ந்த கால்நடைகள் கூட இந்த பிரதேசங்களிலே மாரி காலங்களிலே மேய்ச்சலுக்கு இந்த பிரதேசத்தை பயன்படுத்துகின்ற ஒரு இடம். இன்று இந்த பிரதேசம் முற்று முழுதாக மண்ணகழ்வு மேற்கொள்ளப்பட்டு ஆற்று நீர் அருகிலே ஒரு 50 மீட்டர் தூரத்தில் விவசாய வயல்கள் இருக்கின்றது. ஆற்று நீர் வயல் நிலங்களுக்குள் புகுவதால் வயலில் இருக்கின்ற நெற்கதிர்கள் எல்லாம் கருகிய நிலையில் விவசாயிகள் மிகவும் மனமுடைந்த நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் அரசு தரப்பினரும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு துரோகமான செயற்பாட்டினை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையற்ற அனுமதியை இந்த விவசாய அமைப்புகள் செய்ய வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிரதேச செயலாளருக்கு தெரிவித்த பின்னரும் அரசியல்வாதிகளின் அரச தரப்புகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து எங்களுடைய பிரதேசத்திலே இந்த மண்ணகளினை மேற்கொள்வதற்கு பிரதேச செயலாளர் அனுமதியை கொடுத்திருப்பது என்பது உண்மையிலே மிக வேதனையான விடயம். இந்த விவசாயிகளுடைய உரிமைகளை அவர்களுடைய வழிகளை அரசு தரப்பினரும் இந்த அரசு அதிகாரிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக வடமராட்சி கிழக்கிலே சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை போதைப்பொருட்கள் கடத்தலாக இருக்கலாம், சட்டவிரோத மண்ணகழ்வுகளாக இருக்கலாம். ஏனைய பல முறையிலே தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகள் எங்களுடைய பிரதேசங்களிலே அதிகரித்திருப்பதை கவனத்தில் கொண்டு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன். பழைய கல்விக்கோட்டு அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கிளிநொச்சியில் இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் சாத்வீக வழியில் இன்று இந்த கவனயீர்ப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அரசாங்கமாகிய நீங்கள் எமது போராட்டத்தை கண்கொண்டு பார்த்து உற்று நோக்கி எமது சம்பள முரண்பாடுகளை தீர்த்து வைக்குமாறு அதிபர் ஆசிரியர் சங்கம் சார்பாக நாங்கள் உங்களை வேண்டி நிற்கின்றோம். ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய இந்த போராட்டமானது வெறுமனே சம்பளத்துக்கானது மட்டுமல்ல, எங்களுடைய கல்வியை இலவச கல்வியை பாதுகாக்கிறதுக்கான நோக்கம் கல்விக்கு ஆரம்பிகத்தை ஒதுக்க சொல்லி கேட்கின்றோம். யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்றும் பாதுகாப்புக்கு 300 மில்லியனுக்கு மேல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பணம். ஆனால் இந்த ஆசிரியர்கள் கோருகின்ற, இந்த பல்கலைக்கழக சங்கங்கள் கோருகின்ற எங்களுடைய கல்விக்கான ஆரம்பிகத்தை ஒதுக்க சொல்லி கேட்கின்றோம். இதுவரை அந்த வேலைத்திட்டத்தை இந்த அரசு செய்யவில்லை. வெறுமனே இனவாதத்தை மீண்டும் கற்றுகின்றது. வடக்கிலே பாடசாலைகள் நடக்கின்றது, தெற்கிலே நடக்கவில்லை என்று இனவாதத்தை கற்கின்றார்கள், கற்றுகின்றார்கள். மீண்டும் ஒரு இரத்த கலர்கள் இந்த மண்ணிலே
உருவாக்குவதற்கு இரத்தாறு ஓடுவதற்கு இந்த அரசு பொய் பிரச்சாரம் செய்கின்றது. இந்த அனைத்து பிரச்சாரங்களை நாங்கள் முறியடிப்போம். எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியினை நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுடைய போராட்டமானது புதிய விகிதத்துக்கு போகின்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்துக்கு முதல் எங்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதுவரை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வியையும் மேற்கொண்டு கொண்டு சம நேரத்தில் எங்களுடைய போராட்டங்களை வியூகங்கள் வடிவமைத்து நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுடைய போராட்டம் கைவிடப்படவில்லை. எனவே இந்த அரசு இந்த இடத்திலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய கல்வியை பாதுகாப்பதற்காக எங்களுடைய உரிமைகளை மதித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் ஆசிரியர்கள், பெற்றோர்களே, மாணவர்களே, சமூக அக்கறை உள்ள புத்திஜீவிகளே, உங்களிடம் நாம் வினயமாக கேட்டுக்கொள்வது, எங்களுடைய போராட்டமானது இந்த சமூகத்துக்கு விரோதமானது அல்ல. இன்றைய ஆசிரியர்களுக்கான போராட்டம் அல்ல, நாளைய ஆசிரியர்களுக்கான போராட்டம். இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள், நாளைய சமூகத்துக்கான போராட்டம் இது. நாளைய எங்களுடைய பிள்ளைகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டம், எதிர்காலத்துக்கான போராட்டம் என்பதை விளங்கிக் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை உங்களுடைய சாத்விக ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் பெற்றோர்களை அணிதிரட்ட போகின்றோம், பழைய மாணவர்களை அணிதிரட்ட போகிறோம், சமூக நலம் விரும்பிகளை அணிதிரட்ட போகின்றோம், அணிதிரட்டி வீதிக்கு இறங்க போகின்றோம். ஆனால் சமநேரத்தில் கல்வியை கல்வி கற்பிக்கின்ற பணியினை நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் இன்று பழையிலே பழைக்கோட்டை ஆசிரியர்களை அணிதிரட்டி இந்த போராட்டம் செய்கின்றோம். நாளை மறந்து நாங்கள் இந்த வாரத்திலே கிளிநொச்சியிலே இருக்கிற சகல கூட்டங்களிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போகின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு நல்குமாறு எங்களுடைய ஆசிரியர்களையும் எங்களுடைய சமூக நலம்பிரிமைகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு நல்கிய என்னுடைய ஆசிரிய நண்பர்களுக்கு எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சார்பான தலைசாத்திய சிரம் தாத்திய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் உரிமைக்கு வெல்லும் வரை நாங்கள் இறுதி வரை போராடுவோம். அந்த எங்களுடைய தொழிற்சங்கத்தின் போராட்டத்துக்கு அனைத்து ஆசிரியருடைய கரங்களும் எங்கள் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையில் மாணவர்களின் வருகை குறைந்த நிலையில் காணப்படுவதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடுபூராகவும் இன்றைய தினம் ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் உள்ள ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் வழமை போல் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. எனினும் பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு குறைவாக காணப்படுவதாகவும் பாடசாலைக்கு வந்த மாணவர்களோடு கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு நாட்களாக பாடசாலைகள் மூடப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக கல்வி அமைச்சின் அருகாமையை ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் ஆரம்பிக்க புனரமைக்கும் பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜால் நாகபிகாரியை இல்லாதொழிப்பதற்கே ஆரிய குலத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிகாரையின் பிகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயாழ் நாகவிகாரியை இல்லாதொழிப்பதற்கே ஆரிய குலத்தை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர் குற்றம் சுமத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ் ஆரிய குலத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் நகரின் மத்தியில் அழகை பேணுவதற்கும் இந்த முயற்சி மாநகர சபையினால் எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஆரிய குலத்தின் நடுவே தியான மண்டபம் அமைப்பதற்கு நாகவிகாரையின் விகாராதிபதி கோரியதாக சர்ச்சைகள் உருவாகியிருந்த நிலையில் மேலவும் விகாராதிபதியினால் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணனுக்கு கடும் தொனியில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முதல்வர் மணிவண்ணன் யாழ் மாநகரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பௌத்த ஆலயத்தை இல்லாதொழிக்க முயற்சிப்பதாக விகாராதிபதி கூறியுள்ளதோடு மாநகர முதல்வர் ஆரிய குலத்தில் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து மது அருந்துவதற்கும் கஞ்சா புகைப்பதற்கும் வழி செய்து கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது பௌத்த கோவிலின் புனித தன்மையை பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் விகாரையின் திருவிழா காலங்களில் பக்தர்கள் தமது வாகனங்களை ஆரிய குலத்தின் அருகே நிறுத்துவார்கள் என்றும் தேரர் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரிய குலத்தை புனரமைத்து இருக்கைகள் அமைக்கப்பட்டால் வாகன தரிப்பிடம் இல்லாமல் விகாரைக்கு நெருக்கடி உருவாக்கும் எனவும் அதன் ஊடாக விகாரியை இல்லாதொழிக்க முதல்வர் முயற்சிக்கின்றார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னிய விகாராதிபதி இறந்தபோது அவருடைய உடலை தகனம் செய்வதற்கு எதிராக மணிவண்ணன் நீதிமன்றில் தடை உத்தரவு பெறுவதற்கு முயற்சித்ததையும் குறித்த கடிதத்தில் சாடியுள்ள விகாராதிபதி தற்போது மணிவண்ணன் விகாரையின் இருப்புக்கே நெருக்கடியை உருவாக்குகின்றார் எனவும் சாடியுள்ளாராம். இதேவேளை குறித்த கடிதம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அனுப்பப்பட்ட போதும் அது குறித்த தகவல்கள் எதனையும் மாநகர சபை வட்டாரங்கள் வெளியிடவில்லை எனவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இன மற்றும் மத அடிப்படையிலான பெயர்களை கொண்ட கட்சிகளின் பதிவுகளை இடைநிறுத்த வேண்டும் என விமல் வீரமன்ற தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது.
இதேவேளை அவ்வாறு மாற்றப்படும் அந்த சபைகளுக்கு மக்கள் இறையாண்மையுடன் தொடர்புடைய அதிகாரங்களை மாத்திரம் வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நாடாளுமன்ற விசேட குழு கூடிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், மாகாண சபையை மாகாண அபிவிருத்தி சபையாக மாற்றும் சந்தர்ப்பத்தில் அதன் மூலம் மாகாண சபை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இன மற்றும் மத அடிப்படையிலான பெயர்களை கொண்ட கட்சிகளின் பதிவுகளை இடைநிறுத்த வேண்டும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். அத்தோடு தேசிய பட்டியலின் மூலம் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களில் 5% குறைக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியினர் பரிந்துரைத்துள்ளனர். அரசாங்கத்தின் மீது எவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் ரசாயன உர பாவனை தடை செய்யும் தீர்மானத்தில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சேதன பயிற்சகியை பயன்படுத்துவதற்கான முடிவு மக்களின் நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது என்றும் அது தேர்தல் வாக்குறுதி அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பதுலையில் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் எவரும் விரும்பாத தீர்மானத்தை ஜனாதிபதி எடுத்துள்ளதாகவும் சுயநலமாக இந்த தீர்மானம் எட்டப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் எவ்வாறான குறைபாடுகள் இருந்தாலும் ராஜபக்ஷ அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்லும் என சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தோடு அறுவடை குறைவாக இருந்தால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் அதேவேளை புதிய முறைமையில் இனி தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எனவும் சகல மாணவர்களுக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அது லங்காவே பிராத்தமிக பாசல் சியல்ல பட்டங்கத்த அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் மாத்திரமே பாடசாலை சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாத்திரமே கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவர். அதனை தவிர்த்து வேறு எந்த கல்விசார் செயற்பாடுகளிலும் ஈடுபட போவதில்லை. வெவ்வேறு பிரதேசங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாடசாலை செல்வதற்கான சூழல் இல்லை. காரணம், மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படாமையாகும். எனவே அரசாங்கம் மாகாணங்களுக்கிடையில் பாடசாலை செல்லும் ஆசிரியர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் அதேவேளை புதிய முறையில் இனி தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். சகல மாணவர்களுக்கும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி கோரி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களால் தொடர்ந்தும் ஏற்பாடு செய்து வரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட தொடரின் மற்றொரு ஆர்ப்பாட்டம் கடந்த 23 கனடாவில் இடம்பெற்றது. ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கான நீதியை நிறைவேற்றுவதற்கான கனடிய ஒத்துழைப்பு அமைப்பினர் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டம் மார்ஹம் அண்ட் இல்ஸ்மர் இன்டர்செக்ஷனில் நடைபெற்றது. இன மத கட்சி பேதமின்றி அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதனை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தினர். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் நடைபெற்று 30 கடந்துள்ளது. அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை இன்னும் சட்டத்துக்கு முன் கொண்டு வர முடியவில்லை. இதன் காரணமாக இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டு உண்மையான சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருமாறு வலியுறுத்தியும் சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட கோரியும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் தாமதிக்கப்பட்டால் அடுத்த வாரங்களில் உலகம் முழுவதும் உள்ள பிரதான நகரங்களில் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நடத்த வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் அகதிகள் முகாம்களிலிருந்து ஏனைய தனியார் குடியிருப்புகளிலிருந்தும் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படும் இலங்கை தமிழ் அகதிகள் 65 பேர் தொடர்பில் தமிழக காவல்துறைக்கு இன்னும் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2 முன்னர் மாலைதீவுக்கு அருகிலுள்ள டிகோ கார்சியா பகுதியில் எதிரிகள் சிலர் கண்டறியப்பட்டதாக தகவல் வெளியான போதும் அது தொடர்பில் தமிழக காவல்துறையினருக்கு சுயாதீனமான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இதேவேளை இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இலங்கை அகதிகள் கனடாவுக்கு செல்லும் நோக்கில் கேரளாவின் கரையிலிருந்து புறப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டது.
இந்த எதிரிகள் தென்னாப்பிரிக்காவை அடைய இந்திய பெருங்கடலை படகு ஒன்றின் மூலம் கடந்து சென்றதாக தகவல்கள் வெளியானது. அங்கிருந்து அவர்கள் கனடாவுக்கு செல்ல திட்டமிட்டதாகவும், எனினும் அவர்கள் தொடர்பில் உரிய தகவல்கள் கிடைக்காமையை அடுத்து தமிழக காவல்துறையினர் சர்வதேச காவல்துறையான் என்ற போலிடம் முறையிட்டுள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் உள்ள 108 எதிரி முகாம்களில் சுமார் 65,000 எதிரிகள் தங்கியுள்ளதாக தமிழக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதுடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.